ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டாட்ரி பாலா யூடியூப் சேனல். கமான் சர்வைவர். எஸ், ரெண்டு மூணு நாளாக பேசலாம்ல, சரி இன்னைக்கு பேசலாம். டேட் 73 என்னாச்சு பார்ப்போம். முந்தானத்தே வந்து லேடி கேஷ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் முடியல போயிட்டாங்கன்னாரு அர்ஜுன், உங்களுக்கு தெரியும். அப்புறம் உமாபதி, வனிசா அண்ட் விக்ராந்த் அவருக்கு உடம்பும் சரியில்லை, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, நம்ம கேம் உள்ளே வரல, அதனால் போன வாரம் எலிமினேஷன் இல்லைன்ட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து மூன்றாம் உலகத்தில் காமிச்சாங்க. நேற்று கூட மூன்றாம் உலகத்தில் ஒருத்தர் போட்டி போட்டு ஐஷு ஜெயிச்சாங்க சரண் கிட்டே. மெயின் ஸ்ட்ரீம் நீங்கள் ரெடின்னாங்க, நீங்கள் காத்தால் லெட்டர் வந்தது ஸ்க்ரோலு, நீங்கள் ஐஷு ரெடி, நீங்கள் போகலாம் மெயின் ஸ்ட்ரீமுக்குன்னு. ஆனால் நந்தாலும் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. நந்தா ஏன்னா அன்றைக்கே கண்ணடிச்சு என்னை கூப்பிடுனார்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு காலை தொட்டு கும்புறாரு, போய் ரொம்ப பேசாதமாக கம்மியாக பேசினேன். சரண் கொஞ்சம் புலம்புனாரு, கிளம்பி அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராங்க. அர்ஜுன் வந்துடுறாரு. மை டியர் ஃபைட்டர் சர்வைவர், வெல்கம். ரைட், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வர போகிறாங்கன்னொன்னே கபாலி மியூசிக் போட்டு வராங்க நம்ம ஐஷு. இவங்க நாலு பேர் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. யார்? இனிகோ, அம்ஜத், விஜி அண்ட் நாராயணன் மியூசிக் போட்டுன்னு வந்துடுறாங்க. பின்னாடி ஒரு மியூசிக் வர, நான் வீழ்ந்தேன் நினைத்தாயோ, பேட்டை படம் டைலாக் நினைக்கிறேன் ரஜினி இது. எனிவே கபாலி மியூசிக் வர வராங்க எல்லாரும். இனிகோ கேட்குறேன்னா, இனிகோ வந்துட்டாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சார் அனுப்பும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது சார், ஏன்டா ஓட்டு போட்டோன்னு. அப்புறம் நல்ல பிளேயர் அவங்க போகிறாங்களேன்னு விஜி சொன்னாங்க. சார் எனக்கும் நிறையா தான் அதே மாதிரி தான் நினச்சேன், ஏன்னா டாஸ்க்கு நிறையா விளையாடணும்னு குழந்தை மாதிரி அழுதுட்டு போனாங்கன்னதை போட்டு வர காமிச்சாங்க, நல்லா இருந்தது. எனிவே அம்ஜத் இருக்காங்க, அம்ஜத் உங்கள் சிஸ்டர் வந்துட்டாங்கன்னு ஒரு ஜாலி அப்படின்னாரு. ரைட், பிஸ்னஸ் எண்டு கொண்டோம். இது மோனோபொலி, மோனோபொலி பிஸ்னஸ் கேம் கிட்டத்தட்ட பரமபதம் மாதிரி தான், ஸ்ட்ரைக் அண்ட் லேடர் மாதிரி அப்படியே இது போயிட்டு ட்ரா த ராக் மாதிரி யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு விளையாடணும்னு நீட்டுறாரு பையன் காயினை. அதில் ஃபஸ்ட்டு அம்ஜத், ரெண்டாவது நாராயண, மூணாவது இனிக்கும், நாலாவது விஜய். இதில் என்னென்னா அர்ஜுன் தான் உருட்டி விடுறாரு. ஸோ அதனால் அது என்ன பியூர் லக்கை பொறுத்து தான், அது அவங்களே உருட்டிக்கிட்டு அவங்களே போனால் நம்ம பரமதம் நடந்து நம்மளே உருட்டுவாங்க தாயத்தை. இங்கே அவர் உருட்டி விட்றாரு, அது வரை இவ்வளோ பெருசு இருக்குது. அதை அவர் உருட்டி விட்றாரு அர்ஜுனை. எடுத்தோன்னே அம்ஜத் வராரு, கையில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் படிக்கிறார், அப்படியே மாறி மாறி அந்த டயஸுக்கு தகுந்த மாதிரி நகரணும். ஃபஸ்ட்டே வெளியில் போயிடுறாரு நாராயண, அவர் பாம்பு இல்லைன்னா கீழே விழுகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அவர் வெளில வந்துடுறாரு நாராயண. அப்புறம் இவங்களும் ஐஷுவும் வெளில வந்துடுறாங்க உருட்டி விட்டதில். நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் எந்த நம்பரில் நிற்கிறீங்களோ அந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு தானே வசந்தனுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சாங்க. பிஸா, ஹாம்பர்கர், ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஸ்வீட்டு, சப்பாத்தி, கொகோலா, அமக்கலமாக இருந்தது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ எதுவும் அதை அவங்களுக்குன்னு அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்ஜத்தும் இவரும் இன்றைக்கும் தான் லாஸ்ட் வரைக்கும் வந்தாங்க, ஏன்னா நான் இவங்களும் முன்னாடியே போயிட்டாங்க ஐஷு. இதில் என்னென்னா சில இடத்துல நிற்கும் போது கேள்விக்குறி இருந்தது. கேள்விக்குறின்னா ஒரு பேப்பர் கொடுக்குறாரு, அது அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு டப்பா ஒன்று கொடுத்தாரு, அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ உருட்டி விட்டார், எல்லாம் போனாங்க. அம்ஜத் தான் கடைசியில் வின்னாருன்னாங்க. அவருக்கு வந்து ஃபிஷ்ஷு, பர்கரு, பிரியாணி, ரைஸு, சப்பாத்திலாம் கிடச்சிது. இன்றைக்கோக்கும் கேக்கு, நூடுல்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாம் கிடச்சிது, முடிஞ்சு போச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்டுக்கு சான்ஸ் கொடுக்கலாமாங்கன்னா கொடுக்கலான்னொன்னே விஜயலட்சுமி நான் வரலான்ட்டாங்க. ஏன்னா இப்போ செகண்ட் ரவுண்டு போனால் ஃபஸ்ட் ரவுண்டு எங்களுக்கு பேப்பரில் வாங்கிடுவாங்களாம், எதுவே கிடையாது. அதனால் அவங்க போகல. ஐஷு வந்தா நாராயணன் போனாங்க, திருப்பியாகவே உருட்டி விட்டார், அப்படி இப்படி உருட்டிட்டு இருந்தாங்க, வந்தாங்க. கடைசியில் கிஃப்ட் கொடுக்கும்போது அம்ஜத் மிஸ்ட்ரி பாக்ஸ் வரக்கிறாரு, அவருக்கு ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் டபுள் ஓட்டு பண்ணலான்னு. வர எலிமினேஷன் ரெண்டு பேரும் அவர் ஓட் பண்ணலாமா, சூப்பரில். ஐஸ்வர்யாவுக்கு கேள்வி குறிக்கணும்னா அட்வான்டேஜ், அதை திறந்து பார்த்தா ஸ்டீல் த ஓட்டு, வேறு யாராவது ஓட்டு போகிறத நீங்கள் பிடிங்கிக்கலாம், அவங்களுக்கு சார்பில் நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு, மோஸ்ட் ப்ராப்ளம் இனிகோ தான் பிடுங்குவாங்க, அவர் ஓட்டு போடக்கூடாது. மூணாவது விஜி, விஜியோட க்வெஷ்சன் மார்க் போட்டு தரது பார்த்தா, யூ கேனாட் ஓட், நீங்கள் ஓட்டே போட முடியாதுன்ட்டாங்க, உங்கள் ஓட்டை வேறு யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு. இனிகோ போனால் அவருக்கும் யூ கேனாட் ஓட்டுன்ட்டாங்க. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, கோயின்சிடென்ஸாக டெலிபரேட்டாக எனக்கு ஒன்றுமே புரியல. வேடர்கள் சேஃபாக இருக்காங்க, ஆகிட்டாங்க. இப்போ அம்ஜத் அண்ட் ஐஷு, ஐஷு ரெண்டு ஓட்டு போடலாம், அம்ஜத் ரெண்டு ஓட்டு போடலாம். விஜய் ஓட்டு போட முடியாது, இனிகோ ஓட்டு போட முடியாது, நாராயணன் மட்டும்தான் இருக்கார். இப்போ எப்படி ஓட்டிங் கேட்டிங்கன்னா நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய் புலம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஹா அட்வான்டேஜ் எங்களுக்கு இல்லை, எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அட்வான்டேஜ், திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு. மோஸ்ட் ப்ராப்ளி வெளில உட்காந்துருக்க மூணு பேரும் அங்கேருந்தே கூட ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா உமாபதி, வனிசா அவங்களாம் உட்காந்துருக்காங்களா வெளியில் விக்ராந்த்லாம். ஒன்று அர்ஜுன், ஓகே நெக்ஸ்ட் ட்ரைப் லீடர் சேலஞ்சில் பார்க்குறேன் வரட்டா அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. விஜய் புலம்பிட்டு இருந்தாங்க, வேடர்கள் அவங்க ஜாலியாக இருந்தாங்க. ஐஷா அம்ஜத்துலாம் உட்காந்து பேசிட்டு தாங்க கலகலன்னு ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மூன்றாம் உலகம் கட்டுறாங்க, சரண் மட்டும் புலம்பிகிட்டு இருந்தார், ஐயோ போயிட்டாங்களே இருந்தாங்க நல்லாயிருக்குமே, ஐஷு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இருந்தார். நந்தா யோகா பண்ணிகிட்டு இருந்தார். மொத்தத்தில் அவ்வளோதான் நடந்தது. பரமபதங்க விளாண்டாங்க ஸ்னேக் அண்ட் லேடர், நத்திங் இன்ட்ரெஸ்டிங். அவர் ஊருட்டி விட இவங்க அப்படியே நோந்து நோந்து போனாங்க. மொத்தத்தில் இதான் நடந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.